வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன் குமார்ஸ் வியூ. இன்றைக்கி ஜெகன் குமார்ஸ் வியூவில் உங்களுக்கு துபாய்னாவே என்ன உங்களுக்கு டக்குன்னு தோன்றது என்னென்னா நிறையா தோணும், ஆனால் அதில் வந்து ரொம்ப முக்கியம் பர்ஃப்யூம், இந்த வாசனை திரவியங்கள். அது எப்படி ஒரு ஒரு பெரிய பிராண்டோட வாசனை திரவியத்தை எப்படி டூப்ளிகேட்டாக அதாவது பண்ணி கேட்பாங்க, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். Yeah, welcome to Jagan Kumar's View. Today we are going to show you some typical culture of oil base, because Dubai is known for perfumes, and then you can buy any branded perfumes in a much cheaper way, and it's all oil based, so it stays on your body for a longer period. And see how Archeta is making an oil based perfume, which is very good, and you can choose any of the brands whichever you want, and they really give you a good price. And at the same time, you can learn also how to make this perfume, so it's fun, you know. So that's the reason we have stepped into our Madina Zayed, which is the oldest mall here in Abu Dhabi, and still people are having their old cultures and having their all offers, so you can see how it works out. We will just show you a way. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மதீனா சையத் வந்து அபுதாபிலேயே பழைய ஒரு ஷாப்பிங் மால். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே வந்து இந்த குப்பி. அவர் ஆல்ரெடி ஒரு பர்ஃப்யூம் நமக்கு பண்ணிகிட்டு இருக்காரு ஹேமாவுக்கோசரம். அது நம்ம கோல்டன் டஸ்ட். Yeah, it's a golden dust. It's Arabic perfume. ஆமாம், அரபிக் பர்ஃப்யூம். பாருங்க, ஆல்கஹால். This is like a alcohol base, because they said you have to put alcohol in the oil base, then only it can stay longer. So he is adding, this is alcohol. Okay, before that this he added some one more liquid, which is maybe I thought it's peroxide or something, but even he wasn't revealing his secrets. ஆமா, அது வந்து அவங்களுடைய சீக்ரெட்ல, அது எப்படி அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதோட வாசனை வந்து அப்படியே ஒரு ஒரிஜினலுக்கு மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. ஆமாம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க துபாயிலலாம். பார்த்தீங்கன்னா மீனாமார், அங்கே பார்த்தீங்கன்னா முகமது, அவர் பேர் என்ன முகமது, அவரு பயங்கர ஃபேமஸ் இந்த பர்ஃப்யூம் மேக்கிங்கில், மலையாளி தான். அதே மாதிரி இவர் வந்து அபுதாபியில் தலைவர் கொஞ்சம் நல்லா பண்ணுறாப்புல, அதனால தான் வந்தோம். நீங்கள் மதினா சையத் இந்த சைடு யாராவது இருந்தீங்கன்னா அடுத்த தடவை போகும்போது இதை நம்ம கேட்டனை பார்த்து நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச, யூ நேம் இட், ஹி ஹேவ் இட். கழுத்துல இந்த காது கீழே அப்படியே தடவிட்டு அப்படியே இந்த நம்ம தண்ணி தடவுற மாதிரி தடவிட்டு போனோம்னா அப்படியே ரொம்ப வாசமாகவே இருக்குமா ரொம்ப நேரம். அவர் அதை சொன்னார், இதுவும் இப்போலாம் ட்ரெண்டிங்காக இருக்குது, யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் அப்படின்னு சொன்னார். ஸோ இவர் இப்போ ஹேமாக்கு ஒன்று வாங்கினதுனால இப்போ நான் கொஞ்சம் டெம்ட் ஆகி, எனக்கு வந்து லாகோஸ்தே அந்த ஒயிட் பர்ஃப்யூம் எனக்கு அவர் பண்ணி கொடுக்குறாரு பாருங்க. Which I really liked it. It was a very soothing smell. Very nice. Lacoste is the white one. இப்போ பாருங்கள், இது அவர் வந்து பேஸ் இன்க்ரீடியன்ட்டு, அதுக்கப்புறம் மூணு இன்க்ரீடியன்ட் போடுறாரு. இது வந்து பேஸ் ஆயிலு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லுக்கு, அதுக்கப்புறம் என்ன போடுறாருன்னு தெரில, அது சொல்ல மாட்டேன்றாரு. அது தேர்டு வந்து ஆல்கஹால், அது மட்டும் எங்களுக்கு ஸ்மெல் பண்ணி காமிச்சாரு. இதுதான் அந்த பிராண்டோட நேம்ஸ் எல்லாம் மேலே எழுதியிருக்கோம், 1 மில்லியன் டால்ஸி கபானா, டால்ஜன் கபானா, கூச்சி, புதுசாக தான் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் சரி நம்ம இவங்களுக்கு காமிப்போம் அப்படின்ட்டு தான் கொண்டு வந்தேங்க. பாருங்கள், நீங்கள் முடிஞ்சால் படித்து பாருங்கள், இல்லைனா இந்த
படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே என்னென்ன பிராண்ட் எல்லா பிராண்டும் அதில் எழுதியிருக்காங்க, நேம் எழுதியிருக்காங்க, அதோட பேஸ் தான் இதெல்லாம். அதுக்கப்புறமா வந்து சில பல இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்து அவர் அழகாக பர்ஃப்யூம் கொண்டு வந்துடுறாரு. சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்மெல்லாக நல்லா இருக்குது, வாசமாக இருக்குது. Yeah, we had really good time, and when we started using this, it will stay on your body for a good 1 day to 1.5 days because it's a oil based concentrate, so it stays more on your body and on your dresses as well. So it's really worth it. You buy it with very cheaper rate, and your brands, you know, you can buy all the brands. So it's, I'm not saying, I'm not promoting this, but it's good. Once in a while, you can really have this kind of combination also. For a daily use also, it's much cheaper. கண்டிப்பாக இது ரொம்ப சீப்பாருங்க. பிராண்டை விட, அதாவது அதோட ஒரிஜினல் ப்ரைஸை விட ரொம்ப கம்மி. அதனால தான், ஆனால் அதே அது மாதிரியே அப்படியே அந்த ஒரு வாசம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இது. See, I really liked it, Lacoste. I was telling you, I was also thinking to buy this. I liked it. It was very soft and very nice. Like, we used to use Issey Miyake perfume. It was similar to that. Very nice, soft smell. So I love this. And this is Top Gifts perfume in Madina Zayed on the blockage near the chai tea stall counter. So if you want to go anytime, please do visit. And this man is really a gem of a person. Very nicely humble guy. And very sweetly he was explaining you everything and giving you a good rates also. He's not like arrogant. So you can really go and meet him. He also having original perfumes also. All... அதாவது எல்லாம் ஒரிஜினலும் வச்சுருக்காரு. பின்னாடி பாருங்கள், டிஸ்பிளேல வச்சுருக்கிறாரு, எல்லாமே ஒரிஜினல். அதெல்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். எல்லாமே அரபிக் பர்ஃப்யூம். திஸ் இஸ் தீஸ் வாட் யூ சி இஸ் பக்கூர். ஸோ ஃபார் ஹோம் ஆல்சோ வி கேன் யூஸ் திஸ். ஆமாம், வாசனைக்காக நம்ம ஊரில் சாம்பிராணி போகிற மாதிரி அது. இப்போ நாங்கள் வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஓவரால் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் இது நாங்கள் வந்து லைவாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம், ஆனால் சில பல காரணங்களால் ஆடியோ வந்து கரெக்டாக சிங்க் ஆகலை. ஸோ ஐ திங்க் ஹாப்பி ஹேமா, ஆர் யூ ஹாப்பி? ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் வென் எவர் ஐ டூ ஷாப்பிங் அபவுட் பர்ஃப்யூம்ஸ் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ லவ் பர்ஃப்யூம்ஸ். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ் ஆன் பர்ஃப்யூம்ஸ். யூ நோ, லைக் எனி திங், இஃப் யூ வாண்ட் டு கிஃப்ட் மீ, யூ ஷுட் கிவ் மீ பர்ஃப்யூம்ஸ். ஐ லவ் பர்ஃப்யூம்ஸ். ஸோ நாங்கள் இப்போ வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து எப்பயுமே காரில் போயிட்டுருக்கோமே, அது இல்லாமல் கொஞ்சம் உடற்பயிற்சி தேவை, நடைப்பயிற்சி தேவை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு வந்தோம். அது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அதனால் இன்றைக்கி 2 கிலோமீட்டர் அப்படி ஜாலியாக நடந்து போயிட்டு வந்திருக்கோம். ஒரு 10 கிலோ குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And I'm telling him stop, we should stop eating food. So he's saying no, better let's start walking. So which is a good idea again. பாராசைய கங்கையே வத்தினாலும் ஏன் வயிறு வத்தாதுன்னு ஆலமரத்து கிளி ஜோசியர் எப்பயோ சொல்லிட்டாருமா. சரி, இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் அந்த பர்ஃப்யூம் பாட்டில்ஸ். ரொம்ப கம்மியான விலை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜெகன்குமார் அண்ட் ஹேமா. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், ஸ்டே சேஃப். மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம். நீடு நன்றி, வணக்கம். வணக்கம்.